வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரன்ஸ். நம்ம இன்னைக்கு 16 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். மைமிதா மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜோரா மற்றும் கஜ்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ரமோலா மற்றும் பரதநாட்டி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பச்சா நக்மா மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மேகாலய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, காரோஸ், ஹஜோங், கஜிந்தியாஸ், லக்கர், பாவை, ரபா மற்றும் மிகிர். 2015 ஆம் ஆண்டு மதன் மோகன் மால்வியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா, ஞானலீலா மற்றும் யோக சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணைத் தலைவரின் செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது 5ஆண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. சரத் 198ல பண பில்கள் பண மசோதா தொடர்பான சிறப்பு நடைமுறையை சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். பில்ஸ் கிளர்ச்சி 1913ல கோவிந்த் குரு தலைமையில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஹர் நவமி பகு மேலா. சென்னைக்கான திட்டம் தேசிய சமூக உதவி திட்டம். இந்த திட்டம் 1995 ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய வீட்டு வசதி வங்கியின் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் சுக்லா. எந்த நாடு 4வது சிஏவிஏ மகளிர் கைப்பந்து நேஷனல் லீக் 2024 வென்றது? இந்தியா. NIRF 2024 எந்த ஐஐடி முதலிடத்தை பிடித்தது? ஐஐடி மெட்ராஸ். நீலக்குறிஞ்சி பூவின் அறிவியல் பெயர் என்ன? ஸ்டோரா பிலாந்தஸ் குந்தியானா. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உதார சக்தி என்ற இருதரப்பு விமான பயிற்சி நடத்தியது? மலேசியா. NHPC லிமிட்டடின் தலைவர் மற்றும் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜ்குமார் சௌத்ரி. சஞ்சயகுமார் அகர்வால் சிபிஐசியுடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். ஹிதேஷ் மக்குவானா இந்திய சர்வேவர் ஜெனரல். AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ஷேபாலி சரண் பத்திரிகை தகவல் பணியகத்துடைய தலைவர், முதன்மை இயக்குனர் ஜெனரல். ரவி அகர்வால் சிபிடிடுடைய தலைவர். தீரேந்திர ஓஜா மத்திய அரசின் முதன்மை செய்தி தொடர்பாளர். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பால் இடைநீக்கம் செய்யப்பட்ட பாரா தடகள வீரர் யார்? பிரமோத் பகத். இந்த பிரமோத் பகத் வந்துட்டு 2020 ஆம் ஆண்டு நடந்த பாரா ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கினவர். இவர் ரீசெண்டா உலக பேட்மிண்டன் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆன்டி டோப்பிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஊக்க மருந்து இவர் பயன்படுத்தி இருக்காரு, அதுக்காக தான் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 1999 மோன்ட்ரியல்ல உருவாச்சு. சிடே மாதிரி இந்தியால தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 2005 ஆம் ஆண்டு உருவாச்சு. இந்த அமைப்புடைய தலைவர் ரித்து சைன். ஐஸ்வர்யா பாபு ஆஸ்திரேலியன் உட்கொண்டதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. டூட்டி சந்து வந்துட்டு ஊக்க மருந்துக்காக போட்டி விளையாட்டுகளும் தடை விதிச்சிருக்காங்க. சைமோனா ஹலப் ஊக்க மருந்து பயன்படுத்திருக்காக 4 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. விக்னேஷ் வந்துட்டு டெர்புலைன் அப்படிங்கிற ஒரு ஊக்க மருந்து உட்கொண்டதற்காக 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காரு. ரச்சனா குமாரி ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 12 ஆண்டுகள் தடை. பால் போக்பா ஊக்க மருந்து பயன்படுத்திற்காக 4 ஆண்டுகள் தடை. டெவான் தாமஸ் வந்துட்டு ICC வந்துட்டு இவரை 5 ஆண்டுகள் தடை பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர். இந்த நாள் உலக உறுப்பு தான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சோ வருஷந்தோறும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். சோ உடல் உறுப்பு தானத்துல முதலிடத்தை பிடிச்சிருக்க மாநிலம் தமிழ்நாடு. ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். உலகின்
மிக பழமையான சூரிய நாட்காட்டியை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எங்கே கண்டுபிடித்தனர்? ஸோ ஜப்பான் நாட்டில் சாரி துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் மிக பழமையான சூரிய நாட்காட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா துருக்கியில கோபிக்லி டீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த நாட்காட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2025 ஆண்டு ஐநா குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை தரையிறக்க 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பு வந்துட்டு காபே வருட நாடை மலேரியா இல்லாத நாடு அறிவிச்சிருக்காங்க. நேபாள நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதியை சுற்றுலா தலைநகர் அறிவிச்சிருக்காங்க. தஜிகிஸ்தான் நாடு ஹிஜாப் ஆடைகளை தடை விதிச்சிருக்காங்க. துருக்கி வந்துட்டு FATF அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சாம்பல் பட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த FATF நான் சொல்லக்கூடிய அமைப்பு 1989 உருவாச்சு. இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பீம் சிங். சாம் பீட்டரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சல்மான் ருஷ்டி கத்தி, பீமேஸ்வர சல்லா, இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை, சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பானா பருவா, இந்தியாவின் அணுக்குறு டைட்டன், பீஷ் பாண்டே, மனோஜ் பாஜ்பாய், உறுதியான வாழ்க்கை வரலாறு, டிம் வாக்கர், போபால் கைதி, ஆர் பாலசுப்ரமணியம், அதிகாரத்திற்குள், நரேந்திர மோடியின் தலைமை மரபு, பரிமல் நத்துவானி கிர் அழைப்பு. பின் வருவனவற்றில் சம்பூர்ண சுவராஜ் என்ற முழக்கத்தை வழங்கியவர் யார்? சம்பூர்ண சுவராஜ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது ஜவஹர்லால் நேரு.